நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை மேட்டூர் அணை எட்டியதால் 41வது முறையாக அணை நிரம்பியுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவநாடியாக திகழும் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை இன்று எட்டியது. கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு பிறகு மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. மேலும் மேட்டூர் அணை கட்டப்பட்டதில் இருந்து தற்போது 41வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியிருப்பதால் அணையின் இடது கரையில் காவிரி அணைக்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி ரோஹிணி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர்களை தூவி வழங்கினர். கூடகுமலியில் உற்பத்தியாகும் ஜீவ நதியான காவிரி ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தென்மேற்கு பருவமழையால் பெருக்கெடுத்து ஓடும். இந்த மாதங்களில் காவிரி ஆற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி வேளாண்மைக்கு பயன்படுத்திடும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் 1925ஆம் ஆண்டு தொடங்கி 1934ஆம் ஆண்டு முடிவு பெற்றன. அணையில் 125 அடி வரையும் 95.66 DMC வரையும் தண்ணீரை சேமிக்க முடியும். அணையில் 4400 நீள அடி சுரங்கமும் உள்ளது. சுரங்க மின் நிலையம் உள்ளிட்ட 3 இடங்கள் வாயிலாக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீரை வெளியேற்ற முடியும். இது மட்டுமின்றி வெள்ளப்பெருக்கு காலங்களில் உதவிடும் வகையில் 16 கண்பாலம் என்ற உபரி நீர் போக்கியும் உள்ளது. மேட்டூர் அணை வரலாற்றில் இதுவரை 3 முறை அதிகப்படியான நீர்வரத்தை சந்தித்துள்ளது. 1924ஆம் ஆண்டு 4.58 லட்சம் கனஅடியும் 1961ஆம் ஆண்டு 3.10 லட்சம் கனஅடி நீர்வரத்தும் மேட்டூர் அணைக்கு வந்துள்ளது. கடைசியாக கடந்த 2005ஆம் ஆண்டு மேட்டூர் அணைக்கு 2.41 லட்சம் கனஅடி நீர் வந்துள்ளது. இதேபோன்று மேட்டூர் அணையில் இருந்து 1961 2.84 லட்சம் கனஅடியும் 2005 2.31 லட்சம் கனஅடி நீரும் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளது. மேலும் அணையின் உயரம் 125 அடி உயரம் என்றாலும் அணையின் பாதுகாப்பு கருதி 120 அடி வரை மட்டுமே தண்ணீர் தேக்கி வைக்கப்படுகிறது. கடைசியாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி மேட்டூர் அணி 120 அடியை எட்டியது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணி மீண்டும் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணை நிரம்பியுள்ளதை தொடர்ந்து மேட்டூர் அணை உபரிநீர் போக்கியான 16 கண்பாலம் பகுதியில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. கடைசியாக கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உபரிநீர் போக்கி வழியாக 1 லட்சம் கனஅடி நீர் திறக்கப்பட்டது. தற்போது அணை நிரம்பியுள்ளதால் அணைக்கு வரும் முழு நீர் முழுமையாக ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் சேலம் மற்றும் காவிரி கரையோரம் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்து குறையும் பட்சத்தில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் காவிரி கரையெங்கும் நிலத்தடி நீர்மட்டமும் உயரும் என்பதால் விவசாயிகளுடன் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். மீண்டும் இப்ப தண்ணி வந்திருக்கு. தண்ணியை பார்க்கும்போது கடல் மாதிரி இருக்கு. இதேமாதிரி வருஷம் ஆண்டு பூரா வந்தா எங்களுடைய விவசாயம் எப்பயுமே நிலச்சி இருக்கும், நல்லா இருக்கும். அதனால கடவுள்கிட்ட நாங்கள் அதிகமா தண்ணி வரணும்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்கோம். இப்ப தண்ணி வர வர அதிகமா போக போக 10 அடி 10 அடியே ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி வெளியில போயிட்டு இருக்கு, மக்கள் பார்க்கலாம். இதேமாதிரி ஆண்டு பூரா வரணும். எங்களுடைய கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயும் இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கோம். என் பேர் அமுல்ராஜ்.